Hard to breathe, but that's alright. Hush. வெல்கம் டு ஐடிஎம்எம் கேமிங் தமிழ் சேனலுக்கு. இசை நம்ம பார்க்க போட்டு சொல்லிக்கிறீங்க. எப்போ போல வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆனிவர்சரி பார்த்தீங்கன்னா சில சில அப்டேட் வந்து கிடைச்சிருக்குது. ஸோ அந்த கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நமக்கு ரேண்டமான அப்டேட்ஸ் தான். எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று கண்டினியூஷனான அப்டேட் வந்து கிடையாது. அந்த வீடியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் வந்து பாருங்க. இந்த செஞ்சு ஒரே லைக் பண்ணிட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனையும் வந்து ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. அப்படி ஆல் அப்படின்ற ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், அதையும் வந்து ஆன் பண்ணி வச்சுருங்க. எம்சி பாங்க டேரக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ கேம்கள் இன்றைக்கி நம்ம சொல்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு அப்டேட். அப்போலாம் வந்து எதுவுமே கிடையாது, ஒரு அப்டேட் வந்து கொண்டு வந்தானுங்க. எம்சி இந்த ஒரு மேக்ஸோன் கன் ஸ்கின் இது ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வெப்பன் ட்ரையலுக்கு வந்து நமக்கு ப்ராசஸ் வந்து பண்ணியிருந்தானுங்க. பட் என்ன நினச்சானுங்களோ தெரில, இது வந்து நமக்கு வந்து ஃபேட்வில் விட்டலாம் அப்படி சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டானுங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம சொல்ல ஃபேட்வில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொண்டு வந்தானுங்க. எத்தனை ஃபேட்வில் பார்த்தீங்களா? ஸோ எந்த அளவுக்கு டைமண்ட் பிடுங்குறானுங்கன்னு பார்த்தீங்களா, இந்த மந்த் ஃபுல்லாக பிடுங்கினாதான்டா உண்டு அப்படின்ற மாதிரி பிடுங்கிட்டு இருக்கிறானுங்க. ஸோ இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து ஒரு நல்ல கன் ஸ்கின்னா ரேஞ்ச் வந்து டபுள் ப்ளஸ் கொடுத்துருக்கிறானுங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தினால நீங்கள் மேபி வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஒரு கன் ஸ்கின் வந்து ட்ரை பண்ணுங்க. ஸோ ஏன் அப்படின்னா M1AA7 பவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிகிரிஸ் வந்து பண்ணுறாங்க மக்களே. நீங்கள் வந்துட்டு ஒரு ஷார்ட் கன் லவராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு கன் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ இனிமேலுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா M1AA7 ரொம்பலாம் வந்து குறையுது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். பட் இருந்தாலும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக சில பிரச்சனைகள் வந்து ஃபேஸ் பண்ணக்கூடும். அதை வந்து நீங்கள் ஈடுகட்டணும் அப்படின்னா உங்ககிட்ட கன் ஸ்கின் இருக்கணும். கண்டிப்பாக வந்து உங்ககிட்ட ரேஞ்ச் ப்ளஸ் அண்ட் கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் ஏர் ப்ளஸ் இருக்கிற கன் ஸ்கின் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக அதை வந்து கொஞ்சம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் பண்ணிக்கலாம். பழைய கன்ஸ்க்கும் இப்போ கன்ஸ்க்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் வந்து பண்ணிக்கலாம். கண்டிப்பாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு கன் ஸ்கின் வந்து கொண்டு போகிறானுங்க. கோல்டன் M1AA7 அப்படி சொல்லிட்டு அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து கூடிய சீக்கிரம் வந்து பார்ப்பீங்க. இல்லை அப்புறம் எனக்கு அதெல்லாம் வேணாம் நினச்சிங்கன்னா இந்த ஒரு கன் ஸ்கின் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். மேக்ஸ்7 ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு நெக்ஸ்ட் வரப்போ க்ளூ ஆல்ஸ் ஆல்ரெடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது காலை வீடியோ நான் வந்து காட்டிருக்க வேண்டியது, நான் தமிழில் வச்சிருந்தேன் பட் வீடியோக்குள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிடுச்சு. ஸோ இருந்தாலும் வந்து பரவாயில்ல, இப்போ நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இந்த நாலு கன் ஸ்கின் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு OB29 அப்டேட்டில் வந்து வரப்போகுது. ஸோ சொல்ல போனால் இன்னும் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 10 days வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த க்ளூ ஆல்ஸ்லாம் நமக்கு வந்து ரிசீவ் ஆகும். எல்லா க்ளூ ஆல்ஸும் வந்து வரும்னு சொல்ல முடியாது, இதில் ஏதாவது மேபி ரெண்டு கூட வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஃப்ரீ க்ளூ ஆல் அப்படி சொல்லப்படுகிற அந்த ஒரு க்ரீன் கலர் க்ளூ ஆல் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இருக்குது. ஸோ கண்டிப்பாக அந்த ஒரு க்ளூ ஆல் வந்து வரப்போதே, மேபி இது ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படி மாதிரி சொல்கிறாங்க. அதர் சொல்லுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃப்ரீ அப்படின்றது அனௌன்ஸே வந்து பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்குபேட்டர் க்ளூ ஆல். ஸோ இன்குபேட்டர்னு சொன்னோன்னு தான் ஞாபகம் வருது. ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது இன்குபேட்டரா எனக்கு வந்து அப்படி தான் தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு நீங்கள் வந்து கமெண்ட்ல சொல்லுங்கள். என்ன பொறுத்தளவுக்கு அது இன்குபேட்டராக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னோட ஒரு பர்சனல் கருத்து தான். உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்றத பற்றி மறக்காம வந்து கமெண்ட்ல சொல்லுங்கள். ஸோ இது வந்து என்ன மாதிரி க்ளூவாக இருக்கலாம், எது கூட வந்து வரலாம், எந்த மாதிரி இவெண்ட்டில் இது கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றது நீங்கள் உங்களோட தாட்டில் வந்து சொல்லுங்கள். ஸோ என்னை பொறுத்தளவுக்கு இப்படி நான் வந்து சொல்கிறேன் ஓகேவா? ஸோ அது இன்குபேட்டர் பண்டில்ஸை பொறுத்தளவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்போ போல 4 பண்டில்ஸ் வந்து கொடுத்துருக்குறானுங்க. ஸோ 4 வந்துட்டு பார்த்தீங்கன்னா எது டாப் பண்டிலாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ஒரு பண்டிலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை இதுவாக இருக்கலாம் எதுவாக வேணால் இருக்கலாம், அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயரோட கையில் தான். பட் இருந்தாலும் வந்து ஒரே ஒரு பண்டில் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எஃபெக்ட் கொடுத்துருந்தானுங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தில் மேபி அதுவாக கூட இருக்கலாம் அப்படின் மாதிரி நான் வந்து சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா க்ளூ ஆல் ஸ்கின்னை பொறுத்தளவுக்கு இந்த மாதிரி இவெண்ட்டில் கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக வெப் இவெண்ட் தான், அதை பற்றி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஒன்றே ஒன்று ஃப்ரீயாக கொடுக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது நம்ம கேமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் வந்து வரப்போது, நம்ம வந்து சிஎஸ் விளாடும்போது அதாவது கிளாஸ் கால் விளாடும்போது நிறைய பேருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ரோ எனக்கு வேணும் ப்ரோ இது எனக்கு வேணும் ப்ரோ அப்படின்ற மாதிரி உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட நீங்கள் வந்து கேட்பீங்க இல்லையா, டே இதை எடுத்து போகிறா டே எனக்கு க்ளூ ஆல் வேணும்டா டே எனக்கு எம்பி பாட்டி வேணும்டா அப்படி சொல்லிட்டு கேட்போம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இனிமேலுக்கு நீங்கள் மைக் ஆன் பண்ணலாம், கேட்க தேவையில்ல. சிம்பிளாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிக்வஸ்ட் அப்படின்ற ஒரு பட்டன் வந்து கொடுக்குறானுங்க. அந்த ரெக்வஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா என்ன வேணும் அப்படின்னு கேட்கும் போல. ஸோ அதை நம்ம வந்து கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட டீம்மேட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணிடும். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம கேட்குற அதாவது நம்ம வந்து யார்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறோமோ அவங்ககிட்ட எப்படி கேட்குறது அப்படின்றத கேம்ல வந்து அப்புறம் வந்து பார்த்தலாம். ஸோ அப்படி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொண்டு நினைக்கிறேன். ஸ்பெசிஃபிக்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவர்ட்ட தான் நம்ம வந்து கேட்கணும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபங்க்ஷன் வந்து கொண்டு வருவாங்க. ஸோ அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஃபீச்சர். ஸோ என்னை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம கத்தி கத்தி கேட்டுருக்க தேவையில்ல. சிம்பிளாக எனக்கு இந்த கன் வேணும் இந்த ஒரு க்ளூ ஆல் வேணும் அப்படி சொல்லிட்டோம்னா ஸோ அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு வந்து நமக்கு எடுத்து கொடுத்துருவான். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ஜாய் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் இந்த ஒரு ஃபங்க்ஷனோட ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிக்கலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1v1 mode. ஸோ இது கண்டிப்பாக நமக்கு வரப்போகுது அப்படின்றது அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ ஃப்ரீ ஃபயர்லேருந்து சொல்லியிருக்காங்க, அதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம். லெவல் சாரி 1v1 lone wolf அப்படி சொல்லிட்டு இதோட மோட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்க போகுது. ஸோ இந்த ஒரு மோட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கேம்குள்ளே வந்தப்புறம் எல்லாரும் வந்து ப்ளே பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ற பொறுத்த வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதை டெம்பரரியாக வச்சுக்கலாமா இல்லை வந்து பெர்மனண்டாக வச்சுக்கலாமா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் வந்து முடிவு பண்ணுவானுங்க. உங்களுக்கே தெரியும் சிஎஸ்மே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு டெம்பரரியாக உள்ளே கொண்டு வந்தது தான், எல்லாருக்கும் பிடிச்சதுனால இதை வந்து பெர்மனண்ட் ஆகினானுங்க. சந்தோர் காரணத்தினால இதுவுமே மேபி பெர்மனண்ட்டாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பார்க்கலாம்.
அண்ட் தென் அதுக்கடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்னொரு ஒரு அப்டேட்டு. ஸோ அது என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நமக்கு கிளாஸ் ஸ்குவாட் சீசன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா புதுசு வந்து ஸ்டார்ட் ஆகும் இல்லையா. ஸோ அது கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஸ்குவாட் ஸ்டோரும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுவானுங்க. பட் இந்த வாட்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ண மாதிரி தெரியல. இதில் எதுவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு புதுசாக இருக்கிற மாதிரி தெரியல. உங்களுக்கு மேபி ஏதாவது கண்ணில் பட்டுச்சு அப்படின்னா மறக்காம வந்து கேமில் சொல்லுங்கள். பட் இருந்தாலும் ஓபி 29 அப்டேட் கவரும் இதுதான் வரப்போகுது அப்படின்றது ஃப்ரீ ஃபயர் சைட்லேருந்து ஒரு அஃபிஷியலான அப்டேட் மக்களையும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வரப்போகிற ஒரு தாம்சன் கன் ஸ்கின்னு, தாம்சன் தானே, தாம்சன் மாதிரி தான் இருக்குது. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணல, நான் தான் சொல்கிறேன். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கே வந்து லுக் வித்தியாசமாக இருக்குது. ஸோ பார்க்குறதுக்கே வந்து ஒரு எவோ கன் ஸ்கின் ஃபீல் வந்து வருது. ஸோ அந்த மாதிரி இருக்குது மக்களையும். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பண்டில் என்னமோ வால் முளைச்ச என்னமோ என்ன சொல்கிறது இந்த அது இந்த லேடிஸ் வந்து சடை போட்டுப்பாங்க இல்லையா பின்னாடி, அந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா வால் தொங்குதுங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு நெக்ஸ்ட் வரப்போகிற பிளேன் ஸ்கின்னு, ஸோ இதுமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்டேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் இதுமே வந்து அப்டேட் தான். ஏன்னா நமக்கு ரெண்டு விதமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்ஸ் வந்து பிரிக்க போகிறாங்க. ஒன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா அனிவர்சரி அப்டேட், இன்னொன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா மோகோ அப்டேட். இந்த ரெண்டுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வரப்போது மேபி எது முதல்ல வரும் அப்படின்னு தெரில, கூடிய சீக்கிரமே நமக்கு அதை வந்து சொல்லுவாங்க. அனிவர்சரி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மெதுவாக வரும்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் மக்களே. ஸோ மோக்கோ அப்புறம் வந்து அனிவர்சரி ரெண்டுக்கான பிளேன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது. அப்படின்னா பிளேனே அப்டேட் பண்ணாங்க அப்படின்னா கேம்க்குள்ள நிறைய வருமை ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுதான் வந்து உண்மை. ஸோ நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து கார் ஸ்கின் வரப்போது, அப்புறம் லூட் பாக்ஸ் வரப்போகுது, ஸ்கேட் போர்டு வரப்போது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மோக்கோக்குனே தனியாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா வரப்போது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு கொடுமையான அப்டேட்டு, இது ஆக்சுவலாக நமக்கு வரப்போகிறது கிடையாது. பட் இருந்தாலும் வந்து ஒரு கொடுமை, என்னடா இது கொடுமை நடக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதாவது ஏஞ்சலிக்கல் பேண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் வரலையாமா. இதில் வேறு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏஞ்சலிக்கல் கட்டானா பார்த்தீங்க, நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் ஃபார் இந்தியா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கும். அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கட்டானாவுக்கு வந்து அது என்னது ஐயோ ஐயோ வந்து போச்சே டிசைனிங் போட்டுக்கிட்டு இருக்கிறானுங்க. ஸோ கட்டானா ஸ்கின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லீக் ஆயிருக்குது. ஸோ அதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக இப்போ வந்து நமக்கு லீக்கர்ஸால் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்றது தான் இப்போ நமக்கு கிடச்சிருக்கிற ஒரு கொடுமையான அப்டேட்டு. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இயர்ஷிப் இதுமே வந்து பார்த்துக்கோங்க. ஸோ கேம்க்குள்ள வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே சேஞ்ச் ஆக போகுது மக்கள். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபால்கோ பெட்டோட ஸ்கின்னு, அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன ஆல்ரெடி கார் ஸ்கின்னு, ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா பைக் ஸ்கின்னு. இது ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு எலைட் பாஸோட ரிவார்டு, ஓகே எலைட் பாஸ் ரிவார்டு தான், ப்ரீ ஆர்டர்லாம் கிடையாது ரிவார்டு. இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கேம்க்குள்ள வரும்போது மக்கள் இத்தனை அப்டேட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரே இதுக்குள்ள வரப்போது. இதெல்லாம் இப்போ தான் லீக் ஆகுது, என்ன பண்ணுறது லேட்டாக வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறது ஃப்ரீ ஃபயர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பாதுகாப்பாக புத்தி புத்தி வச்சிருந்தாங்க. ஸோ இப்போ தான் வந்து நமக்கு கிடச்சிக்குது மக்களே. அண்ட் நம்ம நெக்ஸ்ட் டாப் அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேரக்டரோட அனிமேஷன் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ கிளிப் நீங்களே வந்து பாருங்கள். மூணு கேரக்டரோட அனிமேஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா மோகோ கேரக்டர் தலைவி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நின்றுக்கிட்டே வந்து ப்ரோக்ராம் போட்டாங்க, அதாவது ஹேக்கிங் பண்ணுறதுக்கு. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சேரை போட்டு அதில் நான் வந்து ஹேக்கிங் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு டீம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தானுங்க. அனிமேஷன் நல்லா இருக்குது சீரீஸாக. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த ஒரு கேரக்டர் கேரக்டரோட நேமே மறந்து போச்சு மக்கள், என்ன கேரக்டர் எதுனே தெரிய மாட்டேது. ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிமிட்ரின்னு நினைக்கிறேன், ஓகே. இந்த ஒரு கேரக்டர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னென்னமோ வந்து கியூப்லாம் வந்து போடுறாப்பில். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த கேரக்டர் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சிக்ஸ் பேக் கேரக்டர் வரும்போதே வந்து வேறு லெவலில் சிக்ஸ் பேக்கோட வருது, திவா கேரக்டர். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மியூசிஷியன் அப்படின்றதுனால, டிஜே அப்படின்றதுனால பார்க்கறதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த மியூசிக் எஃபெக்ட்லாம் இதில் வந்து தெரியுது. ஸோ மொத்தத்துக்கு மூணு கேரக்டர் வந்து வரப்போது. ஸோ பவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து சொல்லிட்டேன், செக் பண்ணி பார்க்கணும்னா செக் பண்ணி பாருங்க. ஸோ பட் இருந்தாலும் வந்து திரும்ப சொன்னாலும் பரவாயில்ல, சொல்லுங்கள். நான் அடுத்த வீடியோ கண்டிப்பாக வந்து ஒரு சின்ன ஒரு நிமிஷத்தில் நான் வந்து சொல்லி முடிச்சிடறேன் மக்களே. ஸோ ஃபைனலாக இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துட்டு வீடியோ வந்து முடிச்சிக்கலாம். மதியம் என்ன ப்ரோ அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா இந்த ஆகஸ்ட் மந்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு அப்டேட் இருக்குது அப்படின்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். 4 or 5 வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தானுங்க. ஸோ நிறைய சொல்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா 4 தான் வந்து அப்டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னைக்காக இருந்தாலும் ஓகே தான். ஸோ அன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா OB29 அப்டேட்டை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கேமுக்கில் போடணும். நிறைய ரிவார்ட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொடுக்க போகிறாங்க. ஆல்ரெடி நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டேன், இதை தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு 3 days வந்து பார்த்தீங்கன்னா இந்த வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிப்பானுங்க அப்படி மாதிரி சொல்லப்படுகிறது. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கன் ஸ்கின் வேறு கொடுக்குறானுங்களாமா. ஸோ தயவு செஞ்சு எல்லாரும் வந்து எடுத்துக்கோங்க. இதை தொடர்ந்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு மோகோட அப்டேட் இருக்குது, அதுலேயும் ஃப்ரீ ரிவார்ட்ஸ் இருக்கும். அண்ட் கடைசியாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அனிவர்சரி. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி மேஜிக் பார் மேஜிக் ஃப்ரேக்மெண்ட்டு 28 கேரக்டர். அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு வேறு என்ன கன் ஸ்கின் ஏதாவது ஒன்று மேபி ஃப்ரீயாக இருக்கிறது வாய்ப்பு இருக்குது, தீம் கன் ஸ்கின் கூட இருக்கலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ளூ வாலு, அப்புறம் வந்துட்டு வழக்கம் போல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் இவெண்ட், இதெல்லாமே வந்து கவர் ஆகும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொல்லியாச்சு. இன்னும் வந்து அஃபிஷியல் அப்டேட் தான் கிடைக்கல, அது மட்டும் கிடைச்சி அப்படின்னா கன்ஃபார்ம் முடிஞ்சு போச்சு எல்லாமே. ஸோ இன்னைக்கான வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். ஸோ வீடியோ பிடிச்சி அப்படின்னா ஒரே லைக் பண்ணிருக்கோம், ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படி வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐகனை வந்து பிரஸ் பண்ணி விட்ருங்க. இதே மாதிரி இந்த சூப்பரான கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறீங்க. சரிக்கும் டாடா பேசி ஸ்டே கே பாய். நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்தேன். நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Bury them with your smile.